ரயில் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாவது வழித்தடத்திற்கு கடலோர ஒழுங்குமுறை மண்டல அனுமதி வழங்க மத்திய சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டுக் குழு ஒப்புதல் அளித்துள்ளது. பசுமை வழிச்சாலையிலிருந்து அடையாறு சந்திப்பு வரை சுரங்கப்பாதை அமைப்பதற்கு அடையாறு ஆற்றில் 40 மீட்டர் ஆழத்திற்கு மண் பரிசோதனை செய்யும் பணிகள் நிறைவடைந்துள்ளன. இந்நிலையில் மயிலாப்பூர் மற்றும் தரமணியில் பக்கிங்ஹாம் கால்வாய் குறுக்கே சுரங்க ரயில் பாதை அமைப்பது தொடர்பாகவும் அடையாறு ஆற்றின் அடிப்பகுதியில் சுரங்க ரயில் பாதை அமைப்பதற்காகவும் கடலோர ஒழுங்குமுறை மண்டல அனுமதியை சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் கோரியிருந்தது. இந்நிலையில் மூன்றாவது வழித்தடத்திற்கு கடலோர ஒழுங்குமுறை மண்டல அனுமதி வழங்க மத்திய சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டுக் குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது. கோவை வனக்கோட்டத்துக்கு உட்பட்ட இடங்களில் யானைகளின் தாகம் தீர்ப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள 32 தண்ணீர் தொட்டிகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என வன உயிரின ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டுப்பாளையம், சிறுமுகை, காரமடை உள்ளிட்ட இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள தண்ணீர் தொட்டிகள் சுத்தமின்றியும் சேதமடைந்தும் காணப்படுகின்றன. சில இடங்களில் தொட்டிகளில் தண்ணீர் நிரப்ப பயன்படும் மோட்டார் பழுதடைந்துள்ளது. ஊறுகாய் வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்ல, சம்பாதிக்க வந்தா. இவரு ஊறுகாய் பிசினஸ் பண்ணி மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. யானைகளோட குடிநீர் தேவைக்காக வனத்துறை சார்பில் உள்ள தொட்டிகள் கட்டியிருக்காங்க. அது போதுமானதாக இல்லை. ஆனால் யானைகள் வந்து இப்போ அதிகமான எண்ணிக்கையில் இருக்குது. வனவிலங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கு. அதுக்கான குடிநீர் தேவைக்காக கட்டப்பட்ட தொட்டிகளோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. அதை வந்து எச்சு பண்ணால் மட்டும்தான் வனவிலங்கள் வெளிவராமல் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, முன்னாள் கட்டின தொட்டிகள் வந்து சரியான பராமரிப்பு இல்லை. அதை வந்து சிலந்தமடைஞ்சு போச்சு. அதை வந்து செப்பநிற பணியும் ஒன்றும் சரிவர செய்யாதனால தொடர்ந்து யானைகள் வந்து விளைநிலங்களுக்கும் தண்ணீர் தேடி மக்கள் குடியிருப்பு பகுதியில் வர்றதுனால மனித மோதல் வந்து அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகுது. ஊறுகாய் வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, சம்பாதிக்க வந்தா. இவரு ஊறுகாய் பிசினஸ் பண்ணி மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.